ஹலோ பி, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ப்ரீவியஸ் கிளாஸில் இன்சூரன்ஸை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இன்சூரன்ஸில் இன்சூரன்ஸோட மீனிங், டெஃபினேஷன் என்ன பார்த்தோம், அதோடைய ப்ரின்சிபிள்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், அதோடய டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகேயா? அப்புறம் அதர் இன்சூரன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லியும் பார்த்துட்டோம். ஓகே, இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து இந்தியா காப்பீட்டு ஒழுங்கமைப்பு ஆணையம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்தியா காப்பீட்டு ஒழுங்கமைப்பு ஆணையம் அப்படிங்கிறத வந்து இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்திய காப்பீட்டு ஒழுங்கமைப்பு ஆணையம் அப்படிங்கிறது வந்து ஏன் வந்து ஏற்படுத்தப்பட்டது, எந்த வருஷம் ஏற்படுத்தினாங்க, அதோடைய நடவடிக்கைகள் என்ன, அதோடைய நோக்கம் என்ன, அதோடைய கடமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த கிளாஸில் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்தியா காப்பீட்டு ஒழுங்கமைப்பு ஆணையம், இப்போ ஒவ்வொரு இது ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒரு ஆணையம் இருக்கும். இப்போ அது மாதிரி இந்தியா காப்பீட்டு ஒழுங்கமைப்பு ஆணையம் காப்பீடுக்கும் என்ன இருக்குது, ஒரு ஆணையம் இங்கே செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ காப்பீடுனா என்ன நம்ம சொன்னோம்னா, காப்பீட்டு பெறுநருக்கும் காப்பீட்டு தருநருக்கும் இடையே ஏற்படக்கூடிய ஒரு ஒப்பந்தம் தான் காப்பீடு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, காப்பீடு அப்படிங்கிறது காப்பீட்டு பெறுநருக்கும் தருநருக்கும் இடையே ஏற்படக்கூடிய ஒரு ஒப்பந்தம், அதுதான் காப்பீடு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ காப்பீடு அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ அந்த காப்பீட்டுக்கான ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது இந்தியாவில், அது எந்த வருஷம் ஏற்படுத்தினாங்க, அதோடைய நோக்கம் என்ன, அதோடைய கடமைகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இந்தியாவில் காப்பீட்டு நிறுவனங்கள் யாவும் மேற்பார்வை செய்து ஒழுங்குபடுத்த இந்தியா காப்பீட்டு நிறுவனங்கள் யாவும் வந்து என்ன பண்ணுறாங்க, மேற்பார்வை செய்கிறதுக்கும் அதனை ஒழுங்குபடுத்துறதுக்கும் உரிய தலைமை அமைப்பாக தனித்து செயல்படக்கூடிய சட்டப்படியான ஆணையம் இந்தியா காப்பீட்டு வளர்ச்சிக்குழு ஆணையம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா காப்பீட்டு வளர்ச்சிக்குழு ஆணையம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்தியா இந்த இது வந்து இந்தியா காப்பீட்டு ஒழுங்கமைப்பு ஆணையம் அப்படிங்கிறது எப்போ ஏற்படுத்தப்பட்டது, எதனால எதிலிருந்து ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்தியா காப்பீட்டு ஒழுங்கமைப்பு ஆணையம் அப்படிங்கிறது இந்தியா பாராளுமன்றத்தினால ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டம் IRTAI அப்படிங்கிற இதில் வந்து இந்தியா காப்பீட்டு ஒழுங்கமைப்பு ஆணையம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து 1999 கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் அது நிறைவேற்றினது 2000 சட்டப்படி வந்து கொண்டு வந்தது வந்து முறைப்படுத்தி அதை நடைமுறை செய்ய பண்ணது வந்து நடைமுறைப்படுத்தினது வந்து 2000 ஆண்டில தான் அதனுடைய உருவாக்கம் அதை வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேயா, இப்போ இந்த 2000 இது வந்து உருவாக்கப்பட்டது. இதன் தலைமை அலுவலகம் அப்படிங்கிறது வந்து எங்கே செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா ஆந்திராவில் தெலுங்கானா மாநிலம், சாரி முன்னாடி ஆந்திராவில் இருந்தது, இப்போ வந்து தெலுங்கானா மாநிலத்தில் வந்து உள்ள ஹைதராபாத் என்னும் இடத்துல தான் இதன் தலைமை அலுவலகம் அப்படிங்கிறது இங்கே செயல்பட்டு இருக்கு. ஓகே, இப்போ இந்தியா காப்பீட்டு ஒழுங்கமைப்பு ஆணையம் IRTAI அப்படிங்கிற அமைப்பு வந்து இங்கே இது ஏற்படுத்தப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் அதை வந்து காப்பீட்டு நிறுவனங்களை கண்ட்ரோலில் வைக்கணும், அதோட கட்டுப்பாடுகளை வந்து அவங்க வந்து கண்காணிக்கணும், அதோடைய கடமைகள் என்ன அதெல்லாம் இவங்க நிறைவேற்றுறாங்களா அப்படிங்கிறத இந்த ஆணையம் வாயிலாக என்ன பண்ணணும் அவங்க கண்காணிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா காப்பீட்டு ஒழுங்கமைப்பு ஆணையத்தின் அமைப்பு முறையை வந்து 10 கொண்ட ஒரு குழு அப்படிங்கிறது இங்கே செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 கொண்ட ஒரு குழு அமைப்பு அப்படிங்கிறது இங்கே செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த 10 கொண்ட ஒரு குழு அமைப்பு அப்படிங்கிறது இங்கே செயல்பட்டு இருக்கு. அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நடுவண் அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு தலைவர், அந்த குழுவுக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க. அதில் வந்து 5 உயர்ந்தபட்சம் 60 கொண்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 அவங்க பதவிக்காலம், அவங்க குறைந்தபட்சம் 60 இருக்கணும், அப்படிப்பட்டவங்க தான் அந்த குழுவில் தலைவராக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் அரசால் நியமிக்கப்பட்டது, அதான் நடுவண் அரசால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து 5 முழு நேர உறுப்பினர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 முழு நேர உறுப்பினர்கள் இருக்கணும், அவங்களுக்கு உயர்ந்தபட்ச வயது வந்து 62 இருக்கணும், உயர்ந்தபட்ச வயது அப்படிங்கிறது 62 இருக்கணும், முழு நேர உறுப்பினர்கள் வந்து 5 இருக்கணும், அதில் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கணும், குறைந்த அந்த உயர்ந்தபட்ச வயது வரம்பு அப்படிங்கிறது 62 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து 4 பகுதி நேர உறுப்பினர்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 மிகாமல் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 பகுதி நேர உறுப்பினர்கள், மொத்தம் 10 கொண்ட ஒரு குழு அப்படின்னு சொன்னால் 10 ஒருத்தர் வந்து அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு தலைவர் இருக்கணும், அவங்க வந்து குறைந்தபட்சம் வந்து 5 அவங்க பதவிக்காலம் இருக்கும், 5 அதில் எல்லாமே 60 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழு நேர உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க
இருக்கணும். அதுல அவங்களோட உயர்ந்தபட்ச வயது வந்து 62 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 4 பகுதி நேர உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 4 பகுதி நேர உறுப்பினர்களும் அவங்க 5 ஆண்டுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேயா, இதுதான் அந்த குழுவோட அமைப்பு, அவங்க ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். அதுல இத்தனை பேர் இருக்காங்க, 10 பேர் கொண்ட ஒரு உறுப்பினர்கள் இருக்காங்க, பகுதி நேரத்துல இத்தனை பேர், முழு நேரமா இத்தனை பேர் செயல்படுறாங்க. அதுக்கு அதை தலைமை தாங்கிறதுக்கும் அதை கண்காணிக்கிறதுக்கும் ஒரு தலைவர் இருக்காங்க, அது அரசால் நியமிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து அதோட நோக்கங்கள். எதோட நோக்கங்கள்னா, இந்தியா காப்பீடு ஒழுங்கமைப்பு ஆணையத்தோட நோக்கங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுல இதோட நோக்கங்கள் அப்படிங்கிறது மொத்தம் 4 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து காப்பீட்டு பெறுநர்களின் நலன்களை வந்து நலன்களையும் உரிமைகளையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காப்பீட்டு பெறுநர்களின் உரிமைகளையும் நலன்களையும் அவங்களோட உரிமைகளையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து நட்டத்தை கோருபவர்களுக்கு விரைவாக என்ன தீர்த்தல் மற்றும் தவறுகளை முறைகேடுகளாக தடுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நட்டம் ஏற்பட்டவங்களுக்கு வந்து அவங்களுடைய குறைகள் வந்து என்ன பண்ணணும், சீக்கிரமா தீர்க்கணும். அதை காட்டிலும் என்ன பண்ணியிருக்கணும்னா, அவங்களுடைய தவறுகளை வந்து என்ன பண்ணிக்கணும், சரி செஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேயா, இது வந்து செகண்ட் ஒன்று. தேர்ட் ஒன்று வந்து நட்டத்தை ஒரு விரைவாக வந்து தீர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து காப்பீட்டு தொழில் வளர்ச்சிக்கு உத்தரவாதம் வந்து அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காப்பீட்டு தொழிலின் வளர்ச்சிக்கு உத்தரவாதம் அளிக்கணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து காப்பீட்டு தொடர்பான நிதி சந்தையின் நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை கொண்டு வருதல் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்மையாகவும் இருக்கணும், வெளிப்படைத்தன்மையாகவும் பேசணும். அப்படிப்பட்ட இதுதான் காப்பீட்டு நிறுவனத்தோட முக்கியமான நோக்கங்களாக இங்கே சொல்லப்படுது, அதோட அப்செப்டிவ்ஸாக சொல்லப்படுது. ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து அதோடைய கடமைகளும் செயல்பாடுகளும். இந்தியா காப்பீட்டு ஒழுங்கமைப்பு ஆணையத்தோடைய கடமைகள் என்ன, அதோடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதோட கடமைகளும் செயல்பாடுகளும் வந்து எல்லாமே வந்து என்ன இது இருக்குன்னா, காப்பீடு நிறுவனத்தை சார்ந்ததாக இருக்கு. இந்தியா காப்பீட்டு ஒழுங்கமைப்பு ஆணையத்தில் வந்து 1999 சட்டப்பிரிவு 14 வந்து அதோட கடமைகளும் செயல்பாடுகளும் தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கும் தனியார் கடமைகளும் இருக்கு, செயல்பாடுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அதில் வந்து காப்பீட்டு நிறுவனங்கள் வந்து பதிவு சான்றிதழ் வழங்க ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காப்பீட்டு நிறுவனங்கள் வந்து பதிவு சான்றிதழ் வழங்குறதுக்கு என்ன பண்ணியிருக்கணும், அதை ஒழுங்குபடுத்தியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து காப்பீட்டு முகவர்களாகவும் இடைநிலையர்களாகவும் செயல்பட தகுதி பெற்றவர்களை வந்து தான் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காப்பீட்டில் வந்து முகவர்களும் இடைநிலையர்களும் வந்து தகுதி வாய்ந்தவர்களாக தான் நியமிக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து காப்பீட்டு தொழில் புரியும் நிறுவனங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஒழுங்குபடுத்தப்பட்டு ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒழுங்குபடுத்தப்பட்டு ஊக்குவிக்கப்படணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து முனைமத்தொகை, நம்ம வந்து மாசமோ இல்லை 6 மாசத்துக்கு ஒருக்கவோ இல்லாட்டி வருஷத்துக்கு ஒருக்காவோ என்ன பண்ணியிருக்காங்க, முனைமத்தொகை சொல்லணும்னா, அந்த முனைமத்தொகை திட்டவாண தொகை போன்றவற்றை வந்து மேற்பார்வை செய்வது சரிப்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முனைமத்தொகை செலுத்துறதையும் அந்த திட்டவாண தொகை செலுத்துறதையும் வந்து சரிபார்க்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து காப்பீட்டு நிறுவனங்களுக்கு முகவர்கள் நிதிநிலை, காப்பீட்டு நிறுவனங்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும், முகவர்களோட நிதிநிலையும் அறிக்கையை தயாரிக்க ஏதுவான நெறிமுறைகளை வந்து குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காப்பீட்டுத் துறையிலும் முகவர்களுடைய நிதிநிலை அறிக்கையை வந்து தயாரிக்க ஏதுவான நெறிமுறைகளை வந்து தரணும் அப்படிங்கிறத வந்து இது சொல்லியிருக்காங்க, அதோட உரிமைகளும் கடமைகளில். நெக்ஸ்ட் வந்து திட்டாவணத்தாரர்களின் நிதிநிலையை வந்து காப்பீட்டு நிறுவனங்கள் வந்து முதலீடு செய்ய ஆலோசனை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்டாவணத்தாரர்களின் நிதிநிலையை வந்து முதலீடு செய்ய ஆவணங்கள் வந்து வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன்று வந்து காப்பீட்டு நிறுவனங்கள் திட்டாவண தொகையை வந்து செலுத்தும் வகையில் நிதிநிலைமையை வந்து பராமரித்தலை உறுதி செய்ய வேண்டும். அப்படி உறுதி செஞ்சால் தான் அவங்க வந்து அந்த நிறுவனத்தில் வந்து தொடர்ச்சியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேயா, இதெல்லாம் வந்து அதோடைய கடமைகளாக இங்கே செயல்படுது. இப்போ காப்பீட்டு நிறுவனத்தோடைய அந்த முகவர்கள் இடைநிலையர்கள் இருக்காங்களா, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய இது அந்த நிதியை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, முதலீடாக இங்கே செய்கிறதுக்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கணும். அவங்களுடைய ஆவணங்கள் தயாரித்து அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படணும் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லியிருக்காங்க.
முகவராகவும் இடைநிலையராகவும் இருக்கிறதுக்கு தகுதியுடையவர்களை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேயா, இதுதான் காப்பீட்டு இந்தியா காப்பீட்டு ஒழுங்கமைப்பு ஆணையத்தோட செயல்பாடு கடமைகளும் செயல்பாடுகளும் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்தியா காப்பீட்டு ஒழுங்கமைப்பு ஆணையம்னா என்னன்னு பார்த்தோம், அதோடைய நோக்கங்களை பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து அதோடைய கடமைகளும் செயல்பாடுகளையும் வந்து இந்த கிளாஸ்ல பார்த்தோம். ஓகே, இதோட வந்து காப்பீடு அப்படிங்கிற பாடம் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் லெசன் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.